இன்றைக்கு சர்வதேச நாடுகளிடம் மாவை என்ன சொன்னது போல நாங்கள் இந்த அரசியல் தீர்வு சட்டத்திலே ஏமாற்றுகின்ற போது ஏமாற்றம் அடைகின்ற போது சர்வதேச நாடுகளிடமும் ஐநா சபையிடமும் நியாயங்கக்கூடிய வலுவை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எங்களிடம் பலம் இல்லை. சர்வதேசத்திடம் தான் நாங்கள் நியாயம் கேட்க வேண்டும். அப்படி என்றால் இந்த அரசாங்கத்திற்கு எங்களுடைய இனப்பிரச்சனையை வெல்வதற்கு நாங்கள் சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டும். அது சரணாகதி அரசியல் அல்ல என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு கன விட்டுக் கொடுப்புகளை இந்த அரசாங்கத்தை வெளியில் இருந்து ஆதரித்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு எங்களுடைய மாவீரர் துயிலும் இல்லங்களிலே நாங்கள் சென்று விளக்கேற்றக்கூடிய வசதி கிடைத்திருக்கிறது என்று அன்பிக்கிறவர்களே. கடந்த அரசு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு பல மாதங்களாக தன்னுடைய உறவுகளுக்கு என்ன நடந்ததென்று சொல்லுகின்ற வகையிலே தொடர்ச்சியான போராட்டத்தை அந்த நியாயமான போராட்டத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அது எங்களுடைய இந்த அரசிற்கு செய்த ஆதரவு. இன்றைக்கு பல நிலங்கள் எங்களுடைய மக்கள் இந்த இராணுவம் சூறையாடி இருக்கிற அந்த நிலங்களை தர வேண்டும் என்று மக்கள் போராடுகிறார்கள் இந்த இராணுவத்துக்கு எதிராக. அந்த துணிச்சல் வந்தது இன்றைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் ரீதியாக தன்னுடைய இனத்திற்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய பல விடயங்களை தாண்ட வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கத்திற்கு வெளியில் இருந்து செய்த ஆதரவுகள்தான் இன்றைக்கு எங்களுடைய போராட்டங்களை மேலே கொண்டு வர வைத்திருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அடுத்த கட்டமாக இப்பொழுது ஆலோசனை இடைக்கால அறிக்கை ஒன்று வந்திருக்கிறது. ஒரு ஆலோசனை அடங்கிய அறிக்கை, பல பேரும் அதை சொன்னார்கள். அது அவர்கள் நினைக்கிறார்கள் ஒரு தீர்வு வந்துவிட்டது, இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. ஒவ்வொருவரும் செய்கின்ற ஆலோசனை தான் அது. நாடாளுமன்றத்திலே விவாதத்துக்கு வருகின்ற போது அது 3 நாட்களோ 4 நாட்களோ தொடர்ந்து அந்த விவாதம் வருகின்ற போது எங்களுடைய கருத்துக்கள் வெளிப்படையாக ஆழமாக வைக்கப்படும் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த ஆழமான கருத்துக்கள் வைக்கப்படுகின்ற போது சம்பந்தனையா மீதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீதும் சேறு பூசியவர்கள் உண்மையிலே அவர்களுடைய முகங்களிலே சேறு பூசப்படும் தலை குனிவார்கள் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே சரணாகதி அரசியல் எங்களுடைய மக்கள் மத்தியிலே எங்கள் மீது வைத்த நம்பிக்கையை சரணாகதி அரசியல் செய்து எங்களுடைய மக்களின் நம்பிக்கையை வீண்போவதற்கு ஒரு காலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முனையாது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே இறுதி வடிவம் வருகின்ற போது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இந்த போராட்ட காலம் முடிந்து இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கின்ற போது தென்னிலங்கையிலே எதிர் அலை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது. சமஸ்டி என்றால் அவங்களுக்கு அந்த பெற்றியோர் அந்த சொல்லி சமஸ்டி அது நாடு பிளவுபடும் என்று சொல்லி சொல்லியே பெரும்பான்மை இன மக்களுடைய அந்த நெஞ்சங்களிலே பதிந்திருக்கிறது. சமஸ்டி என்றால் அது பிளவுபடுகின்ற ஒரு நாடாக வரும். எங்களை எல்லாம் ஒரு இன விரோதி என்று நினைக்கின்ற சந்தர்ப்பங்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கின்ற போது இது ஒரு சவாலாக செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மை. பல தடைகளை தாண்ட வேண்டும் எனது அன்பிக்கிறேன். இந்த தடைகளை தாண்டுகின்ற போது விமர்சனங்கள் எல்லாம் எங்களை பற்றி வருகின்ற விமர்சனங்கள் எங்களை மேலே உயர்த்துகின்ற சந்தர்ப்பங்களை தான் தருகிறதே ஒழிய நாங்கள் தாழ்ந்து போகவில்லை என்பதை இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே இறுதி வடிவு இன்றைக்கு புதிய ஜனாதிபதி அவர்கள் பல விஷயங்களை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது எங்களுக்கு உகந்ததாக தெரியவில்லை.
இராணுவத்தை காட்டி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு உகந்ததாக தெரியவில்லை. இப்படி பல விடயங்களை அவர் வெளிப்படையாக கதைப்பது எங்களுக்கு உகந்ததாக தெரியவில்லை. ஒரு நாட்டிலே வாழுகின்ற அத்தனை இனங்களையும் அந்த இனங்களையும் தன்னுடைய குடையுங்கள் வழி நடத்துவதுதான் ஒரு அரசு தலைவரின் கடமையாக இருக்கு. ஆகவே இந்த இறுதி வரைவு என்பது ஏமாற்றப்படுகின்ற போது சர்வதேசத்தின் பார்வையிலே சர்வதேசத்தின் அரசனையோடு செயற்படுகின்ற சில விடயங்கள் ஏமாற்றப்படுகின்ற போது இதே சர்வதேசத்திடம் இதே ஐநா சபையிடம் எங்களுடைய மக்களின் உரிமையை வென்றெடுப்பதற்கு நாங்கள் நிச்சயமாக கொடுக்க கட்டுவோம் என்பதை இங்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே இந்த அரசு ஏற்கனவே ஐநா தீர்மானத்தை 2 வருடங்கள் பெற்றிருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பல வழிகளிலே நாங்கள் பேசியிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். வருகின்ற வெளிநாட்டு முக்கிய தலைவர்களிடம் ஐயா மிக ஆழமாக சொல்லியிருக்கிறார், இந்த விடயத்திலே நாங்கள் கீழ் நோக்கி போவதில்லை, இந்த ஐநா சபை தீர்மானம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே சந்தர்ப்பங்கள் வழங்குவதெல்லாம் சரணாகதிக்கு அத்திவாரமாக அமைந்து விடாது என்று அன்பிக்கினியவர்கள். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பை கடந்த காலத்திலே எங்களுடைய மக்கள் தொடர்ந்து ஆதரித்து வருகிறார்கள், இப்பொழுதும் ஆதரிப்பார்கள். ஏனென்றால் அது எங்களுடைய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமான அவருடைய ஆதரவை பெற்ற அவருடைய அந்த மூச்சு காற்று பலம் பெருந்திய ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது. அது எங்களுடைய மக்களின் இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கும் எங்களுடைய மக்களின் அன்றாட பிரச்சனையை தீர்ப்பதற்கும் தொடர்ந்து பாடுபடுமே ஒழிய இலங்கை அரசாங்கத்திடம் சரணாகதி அரசியலை நடத்தி எங்களுடைய மக்களின் நம்பிக்கையையும் அந்த உரிமையையும் விட்டு கொடுக்கின்ற அந்த ஈழச் செயலை என்றைக்கும் அது செய்ய துணியாது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.